அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தூக்கம் சரியாக வரலன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள். நீங்கள் தூங்குகிற ரூம் இல்லை தூங்குகிற இடம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடம் சரியாக இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தூக்கம்ன்றது சரியான அளவில் கிடைக்காது. தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா உடல் அளவுலையும் சரி மனதளவிலும் சரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் வாழ்க்கை முழுக்க. நீங்கள் தூங்கக்கூடிய இடம்ன்றது நல்ல காற்றோட்டமான அறையாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. காற்றோட்டம் குறைவான அறையில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல தெரியாது, ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து தூங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுவாசம்ன்றது வந்து பாதிக்கப்படும். எப்படின்னா, காற்றோட்டம் குறைவான ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது முதல்ல மூக்கின் மூலமா சுவாசிச்சுட்டு இருப்பீங்க நார்மலா ஒரு 6 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த சுவாச அளவுன்றது பத்தாது, சோ வாயை திறந்து வாய் வழியா சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே நாளடைவுல குரட்டையா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரட்டை விடுற பழக்கம் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சுவாச ஓட்டம்ன்றது சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க தூங்கக்கூடிய அறையில நல்ல காற்றோட்டம் இருக்கிறதா பாத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்க இல்ல 11 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா அந்த தூக்கம்ன்றது அதிகாலை 4 மணி வரைக்குமாவது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். ஒருவேளை நீங்கள் 1:30 நான் முழிச்சிடுறேன் இல்லை 2 மணிக்கு முழிக்கிறேன், அப்புறம் ஒரு 1 ஹவர் எனக்கு தூக்கம் இல்லை, அதுக்கப்புறம் நான் 4 மணிக்கு தூங்குறேன் இல்லை 5 மணிக்கு தூங்குறேன், அந்த மாதிரி தான் என்னுடைய தூங்கக்கூடிய ரொட்டீன் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்கக்கூடிய இடத்த ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக கெட்ட கனவுகள் வந்துட்டே இருந்தாலும் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் ரூம் டெம்பரேச்சரை வந்து குறைவாக வச்சுக்காதீங்க. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் குறைவாக இருந்தது அப்படின்னா கெட்ட கனவுகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த ரூம்ல 1 or 2 days தூங்கி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தூக்கம் அப்படின்றது வந்து கிடைக்கும். உங்க மனம் இயல்பிலே அமைதியாகிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். தூக்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். நன்றி.